அவள் துறைக்கு அறிவு இருக்கா என கேட்டம் பியூஷ் மனசுக்கு கொண்ட சட்டம் பாயுமா? அதாவது காவல்துறைக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி நேற்று முந்தா நிலத்துல ஒரு வலைதளத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த பியூஷ் மனசுன்ற ஒரு போலி ஆர்வலரு, அதாவது திமுகவினுடைய கட்சியினுடைய வெளியில இருந்து செயல்படுறவங்க இவங்கெல்லாம், அதாவது திமுகன்னு டைரக்டா இருக்க மாட்டாங்க, வெளியில இருந்து செயல்படுவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போலி, எந்த விதமான ஆதரவும் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னு இருக்கிறவன் இந்த மாதிரி காவல்துறைக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு ஆயிப்போச்சு. இந்த மாதிரி நபரை வந்து பிடிச்சி கொண்டு போய் நீ எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனைய சமுதாயத்துல கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எடுத்துட்டு போய் ஒரு குண்டாசுல போட்டாலும் ஒரு இது அர்த்தம் இருக்கு, ஆனா போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா இவன் வந்து ஒரு திமுகவினுடைய அவுட் சைடு சோர்ஸ்ல இருக்கிறவன். இப்படி இந்த சுந்தரவல்லின்ற சூர்பனக சுந்தரவல்லின்னு சொல்ற நபர் வந்து கேடுகட்ட காவல்துறைன்னு சொல்லி போன மாசம் சொன்னாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா இந்த சுந்தரவல்லி ஒழுங்கு இப்படி பேசிட்டு வீட்டுக்கு பத்திரமா போகுதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் தான் இந்த காவல்துறை. நம்மளாம் வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்குறோம், இந்த புறவடிங்ககிட்ட இருந்து நாம நிம்மதியா இருக்கிறோம் எல்லாரும்ன்றது கிட்ட, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய காவல்துறைய கேடுகட்ட காவல்துறைன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. அப்பயே கைது பண்ணிருக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் தேச துரோகிங்க அவங்களுடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த தேசத்துல காவல்துறையோ இராணுவத்துறையோ இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு, அதனால அந்த அம்மாவை கைது பண்ணல. ஆனா ஏதோ ஒரு பயோகிராபியில வந்து ஈவே ராமசாமி பத்தி அந்த பழைய காலத்துல எழுதுனதுல அவருடைய நடவடிக்கைகளை அவரே ஒப்புதல் கொடுத்த அந்த புக்ல இருந்து சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து வச்ச கருத்துக்கு தான் இப்போ கல்யாண ராமன்ஜிய கைது செய்யப்படுறாரு. இவங்க எழுதல, யாரோ எழுதுனத அதை எடுத்து காட்டினது தலைவர்களை அவமதிச்சு விட்டார் அப்படின்னு. இது வந்து தலைவன்றது வந்து உனக்கு தான் தலைவன், எங்களுக்கு கிடையாது ஒண்ணு. அதுல இருந்து வேற ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, இருக்கிறத எடுத்து காட்டினதுக்கு கல்யாண ராமன்ஜிக்கு கொண்டாசு. கிஷோர் கே சாமியும் அதே தான், ஒரு புஸ்தகத்துல இருந்து இந்த மாதிரி ராமசாமியை பத்தி இப்படி போட்டிருக்கு அப்படி எழுதினவரே அப்படின்னு சொல்லி சொன்னா ராமசாமி பத்தி நீ தரக்குறவா பேசிட்டேன்னு கிஷோர் சாமியை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க.